ஹிந்துவாக நீ இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கும் வரை விபச்சாரியின் மகன் என்று பேசி சர்ச்சைகள் மாட்டியிருக்கிறார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா. அவரது இந்த பேச்சு வைரலான நிலையில் அதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். யார் இந்து? நான் இந்துவாக இருக்க விரும்பவில்லை. என்னை ஏன் இந்துவாக வைத்திருக்கிறாய் என்று கேட்கின்ற உரிமை நமக்கு வர வேண்டும். பன்றியும் பூமாதேவியும் சேர்ந்து கலவி செய்து உடல் உறவு கொண்டு ஒரு அசுரனை தத்துக்க முடியுமா? உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நான் விபச்சாரியின் மகன். இப்படி இந்து மதம் குறித்து ஆ. ராசா பல மேடைகளில் பலமுறை பேசி சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார். இந்த முறை விடுதலை இதழின் ஆண்டு விழாவில் மீண்டும் இந்து மதம் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் ஆ. ராசா. உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட அமைப்புகளில் காவிமயமாக்க முயற்சி நடப்பதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என கூறிய ஆ. ராசா, சனாதனத்தை வேரறுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றார். யார் இந்து? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் அனைவரும் இந்து என கூறிய ஆ. ராசா அதற்கு எடுத்துக்காட்டாக லிங்காயத்து வழக்கை உதாரணம் காட்டினார். உலகத்தில் இதுபோன்ற ஒரு மதத்தை பார்த்ததில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சனாதனம், இந்துத்துவா நாம் இனிமேலும் சொல்ல தயங்கக்கூடாது. விடுதலையாகட்டும், முரசொலியாகட்டும், தீக்கதிராகட்டும், எல்லாவற்றிலும் யார் இந்து? நான் இந்துவாக இருக்க விரும்பவில்லை. என்னை ஏன் இந்துவாக வைத்திருக்கிறாய் என்று கேட்கின்ற உரிமை நமக்கு வர வேண்டும். இப்படி ஒரு மதத்தை நான் பார்த்ததில்லை. லிங்காயத்துக்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு செய்கிறார்கள். எங்களுடைய வழிபாட்டு முறை வேறு, எங்களுடைய ஆன்மீக கொள்கை வேறு, என்னை இந்துவாக ஆக்காதே என்று சொல்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது, இல்லை, நீ கிறிஸ்தவனாக இல்லை என்றால், நீ இஸ்லாமியாக இல்லை என்றால், நீ பர்சியனாக இல்லை என்றால், நீ இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. இப்படிப்பட்ட கொடுமை வேறு எந்த நாட்டிலாவது உண்டா? முரசொலி, விடுதலை, தீக்கதிர் இதழ்கள் குறித்து பேசிய ஆ. ராசா, இந்துவாக நீ இருக்கும் வரை சூத்திரன் என்றும், சூத்திரனாக இருக்கும் வரை விபச்சாரியின் மகன் என்பதை இந்த இதழ்கள் உரக்க சொல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நீ விபச்சாரியின் மகன். இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நீ விபச்சாரியின் மகன். இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தீண்டத்தகனாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வியை உரக்க சொன்னால்தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் முரசொலியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. கடந்த 7ஆம் தேதியன்று ஆ. ராசா பேசிய இந்த பேச்சு தற்போது வைரலாகி வருகிறது. இதனையடுத்து இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அறிவாலய எம்பி மீண்டும் ஒரு சமூகத்தினரின் மீது வெறுப்பை உமிழ்ந்திருப்பதாகவும், பிறரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இது என்றும் கூறியிருக்கிறார். தமிழகமே தங்களுக்குத்தான் சொந்தம் என இதுபோன்ற அரசியல்வாதிகள் நினைப்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.